தற்போது நமது தொலைபேசி வாயிலாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு சேவூர் ராமச்சந்திரன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்ப அத்திவரத தரிசனம் அந்த வைபவம் இன்றோடு நிறைவடைகிறது. ஒரு பிரிவினர் வந்து அத்திவரத தரிசிப்பு நாளை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பிரிவினர் ஆகம விதியை மீறி அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பிரிவினர் தங்களுடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அரசு என்ன நினைக்குது இந்த விவகாரத்தை பொறுத்தவரைக்கும்? இல்ல, கடந்த காலங்களில் ஏற்கனவே ஆகம விதி பிரகாரம் 48 நாட்கள் தான் வெளியில் காட்சியளிப்பார். அந்த வகையிலே 48 நாட்கள் இன்னைக்கு 47 நாட்கள் நிறைவடைகிறது. நாளை 48வது நாட்டில் ஏற்கனவே இருந்த ஆகம விதிப்படி அனந்தரச திருக்குளத்தில் அத்தியவர்கள் சென்று விடுவார். அனந்தசரஸ் குளத்தில் அத்திவரதரை வைப்பதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் இருக்கு திரு சேவூர் ராமச்சந்திரன்? ஏற்பாடுகள் முழு அளவில் எடுத்து முடிந்துள்ளது. மாவட்ட நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் சேர்ந்து அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்னைக்கு அத்திவரதர் வைபவத்தோட கடைசி நாள். இன்னைக்கு பக்தர்களுடைய வருகை பொது தரிசனம் மட்டும் இருக்கிறதுனால அதிக அளவில் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கான ஏற்பாடுகள் எந்த அளவில் செய்யப்பட்டிருக்கு திரு ராமச்சந்திரன்? ஆமா, இன்று 12 மணி வரை எந்த அளவுக்கு அதிகம் கூட்டம் இருந்தாலும் அத்தனை நபர்களும் தரிசனம் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திரு சேவூர் ராமச்சந்திரன், அத்திவரதர் வைபவம் ஏறக்குறைய 1 கோடி பேர் மக்கள் வந்து தரிசிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்தமா இந்த 47 நாட்களும் அரசு நிர்வாகம் சார்பில் என்னென்ன விதமான சிக்கல்களை சந்திச்சீங்க, எந்த அளவுல இருந்து அதை மீண்டு வந்தீங்க, எப்படி இதை சிறப்பா கொண்டு போனீங்க? இல்ல, சிறப்பான முறையில் மாண்புமிகு அம்மாவின் அரசு, தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் 3 முறை ஆய்வுக்கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் முன்னேற்பாடுகள் எப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை ஏற்பாடுகளும் பக்தர்களுக்காக பொதுமக்களுக்காக செய்து கொடுக்கப்பட்டு சிறப்பான முறையில் கடந்தேறியது. நன்றி திரு சேவூர் ராமச்சந்திரன், தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய விளக்கங்களை அளித்தமைக்கு.